வணக்க நண்பர்களே, மௌனராகம் சீரியலினுடைய இன்றைய எபிசோட்டில் என்ன நடந்ததென்றால், சுதியை காணவில்லை என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு எல்லோருமேயே வீடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்காளி விஸ்வநாதன் கூட அடிதடிக்காரர்களுக்கு போன் பண்ணி, நீங்கள் மாறி குழந்தையை கடத்திட்டீங்களா, சுதியை காணவில்லை என்ற மாதிரியாக சொல்ல, அவர்கள் கூட, யாரு சார் சுதி, நாங்களேன் மாறி கடத்த போகிறோம், மாறி கடத்திட்டா உங்களுக்கு சொல்ல போகிறோம், நீங்கள் தானே கடத்த சொல்லி சொன்னது, நீங்கள் எதுக்கும் உங்களுடைய ஓனருக்கே போன் பண்ணி எங்களை பற்றி கேளுங்க சார் என்று விட்டு போனை கட் பண்ணி விடுகிறார். அதற்கப்புறம் விஸ்வநாதன் கூட அங்கிருந்து கீழே இறங்கி வர மல்லிகா கூட அழுது கொண்டே, இதற்கெல்லாம் காரணம் நான் தான், நான் கண்டிப்பாக அங்கே வந்திருக்க கூடாது என்ற மாதிரியாக கதறியல. உடனேயே நந்தினி கூட, ஏன் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணி அழுகிறீங்க மல்லிகா, பாருங்க கார்த்திக் என்ற மாதிரியாக சொல்ல, கார்த்திக் கூட மல்லிகாவினுடைய தொழிலேயே கை வைத்து, அழாத மல்லிகா, நீ எதற்கும் காரணம் இல்லை, சுதியை தேடி கண்டுபிடிச்சிடலாம் என்ற மாதிரியாக சொல்லி ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். இதை விஸ்வநாதன் கூட பார்த்துவிட்டு, நல்லாயிருக்கு கார்த்திக் உங்களுடைய நடவடிக்கை, நீங்கள் பெற்ற பொண்ணை காணலன்று நாங்கள்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் போய் இவளுக்கு போய் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா மல்லிகா உன்னை என்ற மாதிரியாக சொல்ல, கார்த்திக் கூட அவளோட எதுவும் பேச வேண்டாம், எதுவாக இருந்தாலும் என் கூட மட்டும் பேசுங்க என்ற மாதிரியாக சொல்ல, அப்படித்தான் பேசுவேன், சுதி காணாமல் போனதுக்கு இவளும் இவளுடைய பொண்ணும் தான் காரணம் என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து சுதியை தேடிக்கொண்டு மேலேயே ஓடி போகின்றார். இவ்வாறாக எல்லோருமாக தேடுகிறார்கள். சக்தி கூட, பெரியம்மா நாங்கள் கண்ணாம்பூச்சி விளையாடைக்க சுதி எங்கே ஒழிப்பாண்டு எனக்கு நல்லா தெரியும், நான் போய் அங்கே தேடி பார்க்கிறேன் என்ற மாதிரியாக போக, நந்தினி கூட நானும் வருகிறேன் என்று விட்டு சக்தி பின்னாடி போகிறார். இவ்வாறாக சக்தி கூட கட்டிலுக்கு கீழே இருந்து எல்லா இடமும் தேடிவிட்டு வேற, அதிலேயே ஒரு பொம்மை இருக்கிறது, அந்த பொம்மையை பார்த்துவிட்டு, இது சுதி பாப்பாவினுடைய பொம்மையாச்சே, இங்கே எப்படி வந்தது என்று நினைத்துவிட்டு அதனை போய் மெதுவாக எடுத்து பார்க்கிறார். அதிலேயே ஒரு கொப்பி இருக்கிறது, அது சுதியினுடைய கொப்பி. உடனேயே பார்த்துவிட்டு, இது சுதிப்பாப்பாவினுடையது என்ற மாதிரியாக விரித்து பார்க்க, அதிலேயே ஐ கேட் சக்தி என்ற மாதிரியாகவும், நான் வீட்டை விட்டு போகிறேன் என்றும் சுதி எழுதி வைத்திருக்கிறார். உடனே இதனை பார்த்துவிட்டு சக்தி கூட அழுது கொண்டு, அம்மா என்ற மாதிரியாக கொண்டு ஒடிப்பை மல்லிகாவிடம் கொடுக்க, மல்லிகா கூட அதனை விரித்து பார்த்துவிட்டு அழ, பக்கத்திலே போன் பேசிக்கொண்டு நின்ற கார்த்தை கூட போனை வைத்துவிட்டு அதனை வாங்கி பார்த்து விட்டு ரொம்பவே பீல் பண்ணி அழுகிறார். அப்போது மேலே இருந்து ருக்குமணி ஓடி வருகிறார். வந்துவிட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க, நாங்கள்லாம் சுதியக்கானிலிருந்து தேடுகிறோம் என்று விட்டு என்ன கையில் என்ற மாதிரியாக அந்த கொப்பியை இழுத்து பறித்து பார்க்கும்போது, அதிலேயே சுருதி கூட நான் வீட்டை விட்டு போகிறேன் என்று எழுதியிருப்பதை பார்த்துவிட்டு உடனேயே கத்திக்கொண்டு, காதம்மா இங்கே வா, காதம்மா என்ற மாதிரியாக சொல்ல, காதம்பரி கூட அங்கேயே வர, இங்க பாரு என்று அந்த கொப்பியை கொடுக்க, காதம்பரியும் அதனை விரித்து பார்த்து விட்டு உடனேயே மயக்கம் போட்டு அந்த இடத்திலேயே விழுகின்றார். விஸ்வநாதனும் ருக்குமணியுமாக காதம்மாவை தூக்கி கொண்டு மேலேயே ரூமிலேயே கொண்டு போய் வளர்த்தி விட்டு அவர் பக்கத்திலே உட்கார்ந்திருந்து கொண்டு, இவ்வளவு நேரமாக காதம்மா படுத்த படுக்கையிலே இருக்கிறாள், கண்முழிக்கவே இல்லையே காவலாளி என்ற மாதிரியாக ருக்குமணி கூட சொல்ல, அதெல்லாம் அவளுக்கு ஒன்றுமாகாது, அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், அவளுக்கு எதுவும் ஆகாது, கொஞ்சம் மனதை தென்பா வச்சுக்கோ என்ற மாதிரியாக அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போதுதான் மெதுவாக காதம்பரியினுடைய கண்ணை செய்கிறது. உடனே ருக்குமணி கூட, அங்கா காதலாளி கண்ணை செய்கிறது காதம்பரிக்கு என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே காதம்பரியை எழுப்பி இருக்க வைக்கிறார்கள். அதற்கப்புறம் உடனே காதம்பரி கூட ருக்குமணியையும் விஸ்வநாதனையும் பார்த்து விட்டு, நீங்கள்லாம் யார், முதல்ல இங்கிருந்து போங்க என்ற மாதிரியாக சொல்லி விட்டு ஓடிப்போய், எனக்கு சுருதி வேணும் என்ற மாதிரியாக சுதி சுதி என்று எல்லா இடமும் தேடுகிறார். இவளுக்கு என்னாச்சு என்ற மாதிரியாக ருக்குமணி கூட, எனக்கு பயமாக இருக்கிறாள், இவள் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாள் என்ற மாதிரியாக நினைத்து அழுகிறார்கள். ருக்குமணி கூட, நீ இதில் வந்து உட்காரு காதம்மா, நான் போய் உன்னை கூட்டிகிட்டு வரேன், இவர் தான் என்னுடைய டாடி, டாடியோடு நீ உட்காரு, எனக்கு கீழே தான் சுதி இருக்கிறான், நான் போய் சுதியை கூட்டிகிட்டு வருகிறேன் என்ற மாதிரியாக சொன்னாலும், நானும் வாரேன் எனக்கு இப்போது சுதி வேணும், சுதி சுதி என்ற மாதிரியாக கத்திக்கொண்டிருக்கிறார். கீழேயே பார்த்திங்கண்டா மல்லிகாவினுடைய மடியிலேயே சக்தி கூட உட்கார்ந்துருந்து கொண்டு, அம்மா சுதி பாப்பா எனக்கு வேணும், சுதி பாப்பாவை கூட்டிகிட்டு வாங்கம்மா, எனக்கு ப்ளீஸ் வேணும் என்ற மாதிரியாக சொல்லிவிட, உடனேயே நான் போய் கூட்டிட்டு வருகிறேன் என்ற மாதிரியாக கார்த்திக் சொல்ல, ப்ளீஸ் அப்பா எப்படியாவது சுதியை தேடி கண்டுபிடித்து கூட்டிட்டு வாங்க என்ற மாதிரியாக ரெண்டு கைகளையும் எடுத்து கும்பிட்டு கொண்டு, இனிமேல் நான் உங்களை அப்பான்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அப்பான்னு சொன்னதால தானே சுதிப்பாப்பா வீட்டை விட்டு போயிட்டா, நீங்கள் சுதிப்பாப்பாவுக்கு மட்டுமே அப்பாவாக இருந்துக்கோங்க, எனக்கு அப்பாவே வேண்டாம் என்ற மாதிரியாக கதறியல நந்தினி கூட, மல்லிகா நீங்கள் சக்தியை கூட்டிக் கொண்டு மேலே போங்க என்ற மாதிரியாக சொல்ல, மல்லிகா கூட சக்தியை கையிலே பிடித்து கூட்டிக் கொண்டு போக, அம்மா எப்படியாவது சுதிப்பாப்பா வேணும், சுதிப்பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுவீனமல்லவா என்ற மாதிரியாகவே கேட்டுக்கொண்டு போகின்றார். இவ்வாறாக வீட்டிலுள்ள எல்லோருமேயே சுதியை தேடும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைந்திருக்கிறது. இனிவரும் எபிசோட்டில் இது எப்படி தொடர்ந்து நடக்கும் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.